அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் டேல நம்ம கூட ஒரு சூப்பரான படத்தோட டீம் இருக்காங்க, கைலா படத்தோட டீம். அண்ட் வந்து பேர் கேட்கும் போதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அந்த படத்தை பத்தியும் இந்த டைட்டில் எப்படி சூஸ் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது, அந்த படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க. என் படத்தோட டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்டேயே படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கைலா, இந்த படத்தோட டைட்டில் ஏன் இப்படி வச்சிருக்காங்க, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா உங்க கிட்ட? ஸ்டோரி இஸ் அபவுட் ஹர். That's why the movie's name is Kaila. படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரி ஆக்சுவலாக இவங்க பற்றி, திஸ் ஃபுல் ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருந்தது? நீங்கள் பயந்தீங்களா பேய் படம் அப்படிங்கும்போது? இல்லை, போஸ்டர்ஸ் ட்ரைலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது, கைண்ட் ஆஃப் ஹாரர் மூவி அப்படின்ன படம். ஸோ படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ என்ன கைண்ட் ஆஃப் மூவி? என்னோட கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஒரு ரைட்டர். அண்ட் இந்த ரைட்டர் வந்து புதுசாக ஒரு நாவல் எழுத போகிறாங்க. ஸோ அந்த நாவலுக்காக நிறையா ரீசர்ச் பண்ணுறாங்க. இது கேஷுவலாக ரீசர்ச் கிடையாது, மோஸ்ட்லி நம்ம உலகத்தில் என்ன நெகட்டிவாக, டார்க்காக, என்ன பேய் பற்றி இருக்கா இல்லையா, ஸோ அந்த ஒரு அந்த கேள்வி கேட்குறாங்க, பேய் உண்மையாக இல்லையா. தட்ஸ் வாட் த ஹோல் ஸ்டோரி இஸ் அபவுட். ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மூவி யூ வில் ஃபைண்ட் அவுட் இஃப் ஷீ இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் ஃபைண்டிங் த ட்ரூத். ஆன் பொதுவாகவே வந்து இந்த ஹாரர் மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஆக்ட் பண்ணுறத விட அந்த படத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்புட்ஸ் அதிகமாகவே கொடுக்கணும் சொல்லணும். ஏன்னா வந்து பேய் இருக்குன்னு நினச்சி நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் ஒரு வாட்டி பண்ணால் ஆல்ரெடி அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, த கான்ஃபிடென்ஸ் யூனோ. So, just one time it was a little bit difficult, but after that it came in the flow. Okay. So, it was okay. It was good. Once you get the hang of it, it comes easily. Especially, na Kausalya ma'am could have worked on, Prabhakaran sir could have worked on, super experience. It was very nice to be in their presence. Their energy was wonderful, you know. They act like it's nothing. It just comes freely for them. It's beautiful. So, will experience an artist could have worked on more? How do you feel? As an actor who's been doing it for so long, the kind of experience that they have, whatever little tip they give is like so valuable for me, you know. It's so valuable. So working with Prabhakaran sir, working with Kausalya ma'am, what I've realized is listen to everything that they're doing. Just watch them. And one tip has been given to me, go with confidence. The character was chosen for you for a reason. That character is there. They chose you for a reason. Go with confidence. Kill it. Go inside. You know, be that character. So it was fun. I liked it. நீங்க வந்து new to the movie industry க்கு நீங்க ரொம்ப புதுசு. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கூட வர்க் பண்ணும்போது, சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய வந்து சொல்வாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் மூவி நீங்க வந்து open mind, listen to the director, listen to the producers, listen to everybody, understand what I look like in front of the camera, you know, all those things has to be put into me and then I gave them what they wanted basically. Because, like I said before, and the character on the, in the Mari, feeling is kekudu. Just open mind vachi, I learned the lines, gave a performance. Directors are enna sonnara ungala acting paathutu? Actually, they all are very happy with my performance. There were a few times where they've asked me, can you do it like this or can you do it like that? So we did a few different ways and they picked which looks the best and, you know, I've had a lot of support. Nariya support kuduthirukanga. Ena enakku Tamil actually easy varadilla. So avanga nariya help panirundanga in epdi pesuradhukku. நீங்க இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அந்த. சோ இட் வாஸ் குட், நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. இந்த படத்துல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? There was one scene in the movie which I really really enjoyed doing. It was with Prabhakaran sir. We were having a conversation and I really really enjoyed that part. I think it was one of my best performance in the movie. And I really enjoyed that. I'll never forget that time. ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் முக்கியமா நான் பர்சனலா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம் வந்து, போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து மலையாள ஆக்டர்ஸ் பார்வதி மாதிரியே இருக்கீங்க. அண்ட் அவங்களும் வந்து ரொம்ப போல்டான கேரக்டர்ஸ் எல்லாம் படங்கள்ல பண்ணிருக்காங்க. அண்ட் கங்கிராச்சுலேஷன். கைலா படத்தோட டீம் கூட நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம படத்தோட டைரக்டர் அண்ட் வந்து மியூசிக் டைரக்டர் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் ஸ்ரீனிவாஸ் சார் அண்ட் ஷர்வன் ரெண்டு பேரும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ண ரெடியா இருக்காங்க. வெல்கம் சார். எனக்கு பிடிச்ச ஜோனர். சில படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த இடம் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். நீ பண்ணி பார்க்கும்போது தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அது மொதல் படமாகவே அமைங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸ்பெஷலாக ஹாரர் மூவிக்கு அப்படிங்கும்போது என்ன மாதிரியான இம்போர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது? நீங்க என்ன மாதிரியான இம்போர்ட்ஸ் இந்த மூவி கொடுத்துருக்கீங்க சார்? ரெகுலர் ஹாரர் மூவியில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வேண்டாம்னு சொன்னாங்க. ரெகுலர் ஹாரர் மூவினா இப்போ வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம், வரப்போகுது வரப்போகுதுன்னு. இது எதுவுமே இருக்காது.
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எல்லாம் சத்தமாகவே இருக்கிற இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அமைதியாக இருக்கிற இடத்துல சத்தம் வரும். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மேக்கிங்கில். இவங்க கொடுத்த ஒரு ஃப்ரீடம் தான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து எடுத்த உடனே ஹாரர் மூவி அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி மெதுவாக அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எடுத்த உடனே எப்படி இவ்வளோ போல்டாக வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? நம்ம வேணா இப்படி வேணா பிரித்து பிரித்து பார்த்துக்கலாம், லவ் ஸ்டோரி, ஹாரர் மூவி, ஆக்ஷன் மூவி அப்படி பிரித்து பார்த்துக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ ஸ்டோரி. ஆஸ் லாங் அஸ் ஸ்டோரி ஸ்டாண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் தே அக்ரி. நிறைய பாட்டு வந்து படத்தோடு சேர்ந்து இருக்கு, கதையோடு சேர்ந்து போவோம். பார்த்தீங்கன்னா பாட்டு எங்கே வருது எப்படி போச்சுன்னே தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரியே பெரும்பாலும் படத்தில் பாட்டு வந்தால் எல்லாம் ரொம்ப பேர் ஏஞ்சி போயிடுவாங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா இட்ஸ் ஸ்டோரி பிஹைண்ட் த சாங்ஸ். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். மியூசிக் அப்படிங்கும்போது ஒரு பெரிய பாட் படத்தில், ஸோ அதுக்கு வந்து யூனிக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தேவைப்பட்டதுன்னு சொன்னார்? இந்த படத்தில் பாடல்களுமே வந்து தனியாக அது ஸ்டாண்ட் அவுட் ஆகி வெளில வந்து நிற்காது, படத்தோடையே போய்டும். நீங்கள் இப்படி திரும்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டீங்கன்னா பாட்டை முடிச்சிடும். அந்த பாட்டுக்குள்ளே விஷயம் நடந்துட்டுருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா கூட நீங்கள் படத்தை பிடிக்க முடியாது. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பேய் படம் இது மாதிரி ஹாரர் படம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ரெண்டு சாங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது இருக்காது. ஹாரர் மூவிக்கு அப்படிங்கும்போது ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, அவங்க தான் அந்த படத்துக்கு ஒரு உயிர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு வந்து கதை தான் தேவை. கதை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எனிபடி கேன் ப்ளே இட். இல்லை இப்போ இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கூட தேவாஸ் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அவங்களும் புதுமுகங்கள் தானே. இது ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீமேல் பேஸ்டு கதை வடிவமைப்பு. ஒரு ஒரு பெண் எப்படி ஒரு போல்ட்டாக இருக்கணும், சமுதாயத்தை எப்படி சந்திக்கணுன்ற இதெல்லாம் அதில் வந்துருக்கு. குழந்தைங்களை வந்து பெறுவங்க எப்படி நாடுறாங்கன்ற ஒரு சின்ன அந்த குட் டச் பேட் டச் அதெல்லாம் கூட கொடுத்துருக்கோம் படத்தில். வி டச் மேக்ஸிமம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் வச்சுருக்கோம். ஓகே, வெறும் ஹாரர் மூவியாக இல்லாமல் அப்படி இப்போ எதிர்பார்க்கு மேம். யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் த மெயின் ட்விஸ்ட். கண்டிப்பாக இட்ஸ் ஹாரர் த்ரில்லர். நீங்கள் சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்கீங்க. சோஷியல் மெசேஜ்னு சொல்கிறத விட ஐ எம் அ ஃபாதர் ஆல்சோல. How my child to be treated by other adult illa irukilla. So we want to, you know, educate. Pallikadangal poi padicha kaalangal poga cinema ulagathunde nariya irukku nammaloada kadai solliye vaalara makkal namm kadai solliye kette therinji kadai mooliyama valandhavanga namm cinema indru oru romba heavy content ulla powerful tool. Adukku kadai seriya andirchuna neenga ketta maari indha pudumugal palayumugal mugangalukku dhaan vela. புதுமுகம் பழமுகம் கிடையாது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ண மற்ற ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்க? வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க லண்டனில் படிச்சிருந்தாங்க. இப்போது இந்த படம் இது பண்ணவங்க ஒரு 35 டேஸ் ஸ்காலர்ஷிப் வாங்கி அவங்களை கொண்டு வந்து ஷீப் லைட் ஆகிடும் சம்திங் என்ன சொல்கிற தமிழில் வச்சு செஞ்சாங்க அந்த மாதிரி கேமரா வச்சுட்டா போதும். அவங்க மாட்டும் ஏதாவது பண்ணி எதையாவது பண்ணி ஷார்ட்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓவராலாக படம் இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ படம் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு? இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். நான் சொல்லியிருந்தேன் நிறைய தடவை வேணும் ஃப்ரம் த பிகினிங் ஷார்ட் பை ஷார்ட் எடிட்டிங்கில் உட்காடுறோம் மறுபடி ப்ரீவியூ எல்லாத்தையும். பட் ஸ்டில் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். படம் ரொம்ப ஸ்பீடாக போகுது, அதுதான் எனக்கு பிடிச்சது. படம் எங்கெல்லாம் ஷூட் பண்ணீங்க, சேர்ந்த லொக்கேஷன்? படத்தோட ப்ரொடியூசரும் நான் தான், வெல்லணும் நான் தான். எனக்குள்ள லெட் இட் சம்திங் டிஃப்ரெண்ட் சொல்ல சின்ன சின்ன ஷார்ட் எடுக்கிறதுக்காக சில நாடுகளை யூஸ் பண்ணேன். ஸ்பெயின், மலேசியா, சிங்கப்பூரில், மலேசியா கூட ஒரு 8-9 போயிருக்கேன். சின்ன சின்ன சார் ஒரு காஃபி சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல சார் எல்லாம் பாட்டுக்காக ஃபாரின் போவாங்க. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக வேண்டி இதில் இந்த இந்த இதில் வந்து எதுவுமே வந்து எல்லாமே எங்களால் எடுக்க பார்த்த ஷார்ட்ஸ் எதுவுமே அங்கங்கே வந்து இது பண்ண ஆல் டன் பை அவர் செல்ஃப் வித் அவர் ஓன் கேமராஸ். ஸோ அதுதான் அந்த அப்புறம் சிஜி ஒர்க்கு எல்லாம் ஆறு படம்னாலும் அப்படி இப்படி ட்ரை டு அவாய்ட் ஆஸ் மச் இஸ் பாசிபிள். Let it be reality. அது படம் ஒரு வித்தியாசமான மேக் நல்லாயிருக்கும். ஸோ வெரி வெரி ஒண்டர்ஃபுல் டு வாட்ச் இந்த சினிமா. ஸோ இந்த பாப்பாவை நடிக்க வைக்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது படத்தில்? ஐ டோல்ட் யூ நோ ஐம் அ ஃபாதர் அண்ட் ஐ லவ் சில்ட்ரன். இஃப் யூ லவ் சம்திங் இஸ் நத்திங் இஸ் ஹார்ட். ஸோ சில்ட்ரன்ஸ் ஹேண்டில் பண்ணுற மெத்தட்ஸ் ஆக்சுவலி ஐ எம் அ டீச்சர் ஸோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் த சில்ட்ரன் அண்ட் ஷீ இஸ் வெரி கோஆபரேட்டிவ். ஈவன் சம்டைம்ஸ் ஷீ சேட் ஓ யூ டிட் டெல் மீ கட் ஓ யூ டிட் டெல் மீ ஆக்ஷன் வை ஷுட் ஐ. ஸோ அந்த மாதிரி வெரி மெச்சூர்ட் மைண்ட். ஸோ தேட் இஸ் ஆல் ஹெல்ப்ஸ் மீ. ஷி ஆல்சோ டன் அ வெரி யதார்த்தமாக சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரியே பண்ணாங்க. சம் ஆஃப் த ஷார்ட்ஸ் வி டுக் லைக் ஜஸ்ட் கேரி ஆன். நீங்கள் தான் வந்து ஹாரர் மூவி அப்படின்னு நீங்கள் வந்து ஏதோ வேணும்னு கேட்டு வாங்கின மாதிரி ஒரு பிளஸ்டு மூவி அப்படின்னே இந்த படத்தை நீங்கள் சொல்லலாம். இன் ஃபியூச்சராக உங்களுக்கு வந்து படங்களுக்கு மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஐடியா தாட்டில் நீங்கள் இருக்கீங்க சார்? ஐடியாவில் இதுதான் வேல்யூ.
எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் படம். ஏன்னா இது இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆர்ட் ஃபிலிமில் மியூசிக் பண்ணியிருக்கேன், நான் ஒரு 800 ஆர்ட் ஃபிலிம் மேலே மியூசிக் பண்ணியிருக்கேன். அதனால் மியூசிக் இஸ் நாட் நியூ டு மீ. அது ஆர்ட் ஃபிலிமாக இருந்தாலும் ஃபிலிம் ஆனால் ரெண்டுலேயுமே ஃபிலிம் இருக்குது. ஸோ இது எவ்வளோ நாள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு? ஐசக் தாமஸ் ஷாட்டு கொட்டுக்காப்பள்ளின்னு ஒரு மியூசிக் டைரக்டர், அவரோட ஒரு 30 ஃபிலிம்ஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஆதாம் மெண்டி மகன் அபு எல்லாம் நேஷனல் அவார்டு வாங்கின படம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து டாப் டேரக்டர்ஸ், எல்லா ஃபிலிம்ஸுமே வந்து டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அப்ராட் தான் போகும், எதுவுமே இங்கே ரிலீஸ் ஆகாது. ஏன்னா அந்த கண்ட்ரியில் இருந்துச்சு வேறு மாதிரி இருக்கும் படங்கள் எல்லாமே, ஒரு வேறு ஸ்டாண்டர்டில் இருக்க மாதிரி படம் தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங். இந்த படத்தில் வந்து ஒரு அழகான கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த கேரக்டரோட ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? ஆக்சுவலாக எனக்கு வந்து பாஸ்கர் சாரை வந்து ஒரு ஒன் இயர்ஸ் தான் தெரியும், நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் ஆக்சுவலாக சார் எப்போயுமே பேசுகிற ஃபுல்லாகவே வந்து மூவிஸ் பற்றி தான், என்னால் ஒரு இம்ப்ரூவ் நல்ல ஒரு குவாலிட்டியான மூவி பண்ணணும்னு சொல்லும் போது, எனக்கு பார்கவன் சார் என்னோட மொதல் டேரக்டர், அவர் மூலிமா எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் கிடச்சிச்சு. சார் ஆடிஷன் பண்ணாங்க, அப்படி தான் இந்த வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிச்சு. படத்தில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க? நான் என்ன மாதிரி கேரக்டர்னா, ஆக்சுவலாக சார் வந்து மெயின் வில்லன், அவரை வந்து ஒரு நான் ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர், அவங்க ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு இது சொல்கிற மாதிரி. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் மூவி, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜோனராக இருந்துச்சு எனக்கு. ஸோ எப்படி சார் வினோத் சாருக்கு வந்து இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க? எனக்காவது வந்து ஏதாவது டேக் ஏதாவது அதிகமாயோ இல்லை எனக்காவது டென்ஷன் ஆயோ கோவப்பட்டோ அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? அப்படி கிடையவே கிடையாது, இவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு கிடையாது. எதாக இருந்தாலும் சார் ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக டென்ஷனே ஆகாமல் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஓகே இன்னும் வேணால் பெட்டர் பெட்டர், அதுதான் சார்ட்ட பிடிச்சதே. மீதி டேரக்டர்ஸ் போனால் டென்ஷன் ஆவாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப இதாக இருக்கும், பட் சார்ட்ட அந்த ஸ்மைலி ஃபேஸ் தான் எங்களோட எனர்ஜியே. இல்லை இந்த படத்தில் இந்த கதை சண்டை வேண்டான்றதுக்காக, என்னோடய ப்ரொஃபஷனல் ஐம் எ ஃபைட்டர், பேசிக்காகவே ஐம் எ ஃபைட்டர். ஸோ இது வேண்டாம், அதுப்போ படத்தில் வேணும், நமக்கு உங்களுக்கு விஷயம் தெரியுமேன்னு சொல்லிட்டு அதிக பிரச்சனையாக சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஒரிஜினல் ஃபைட்டர். கதைக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ கதையை நம்ம எடுத்துன்னு போகலாம். அப்புறம் ஒரு ரெகுலர் மூவ் மாதிரி ஆகிட வேண்டாம், ஒன்றா சண்டை போட்டுக்கணும் இது வேண்டாம், ஒரு சின்ன ஒரு மூவ் கொடுக்கும் அவ்வளோதான், அதோட முடிச்சிடும். அந்த அந்த ஸ்பாட்டுக்கே வந்து இவரோட பார்வை மூவ் நல்லா இருந்தது, வெரி நைஸ். சாக்லேட் பாருங்க இருக்கீங்க, எப்படி வந்து படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக சார் சொல்லும் போது சொன்னாங்க, இது ஒரு சின்ன ஒரு கேரக்டர்னாலும் பவர்ஃபுல்லாக இருக்கும் மூவியில், நீங்கள் அந்த அந்த டெம்போவை விடாதீங்க. அது சார் சொன்ன ஐடியாவில் தான் அதை ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கும் இது புதுசு, நான் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணிட்டுருக்கேன், பட் இந்த இதில் தான் ஒரு மெயின் வில்லை நான் ஃபோக்கஸ் பண்ணோன்னே சார் சொன்னார். ஆக்சுவலாக சார் நிறையா ஃபைட்டர்ஸ்னால அவருக்கு அது என்ன மூடுன்னு தெரியும், அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். இது நான் ஒன்றும் புதுசாக வெளியே ஒன்றும் நான் ஃபாலோ பண்ணல, சார்ட்டு தான் கற்றுக்கிட்டது. இது அதே மாதிரி நல்லா வந்திருக்கு, மெயினாக வந்து சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இல்லை கண்டிப்பாக நான் இந்த இடத்துல தான் என்னால் சொல்ல முடியும். ஆக்சுவலாக ரெகுலராக சார் கூட தான் இருக்கேன், பட் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும், நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த மூவியை பற்றி நார்மல் மூவி மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான மூவியாக இருக்கும், ஹாரர் பேசஸ் காமெடி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனில் இருக்குது மூவி. அதே மாதிரி சாங் சாரோட இன்ட்ரொடக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும், பார்த்தா மூவிஸில் வந்து தெரியும். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. ஆமாம், இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ நேரம் ரொம்ப சிரிச்சிட்டே இருந்தார், ஆனால் படத்தில் தான் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல, பயங்கரமான டெரர் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது ஸ்க்ரீனில் எப்படி இருக்க போதும் அப்படின்னு உங்கள் கூட சேர்ந்து நானும் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி சார் உங்களால் முடியுது ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே பேசுகிறீங்க? என்ன வந்து படத்தில் பயங்கரமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியுது நிறைய பேர் கூட பேசும்போது. அப்புறமா உங்ககிட்ட இருக்குள்ள நான் போயிட்டு இதுதான் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா இதுனா இப்படி யாராவது கேட்பாங்களா, நம்ம என்ன ஜமீன்தார் பரம்பரையிலேருந்து வந்திருக்கோம், ஹேவ் டு பி ஜாலி. இல்லை வி ஹேவ் வித் த ஹியூமன் பீயிங்ஸ், எனக்கு எப்பயுமே வந்து வி மஸ்ட் கம்யூனிகேட் வித் த ஹியூமன்ஸ். பக்கத்தில் இருந்தாலும் ஃபோன் வச்சு எதாவது பேசினாலும் எனக்கு ஃபோன் வந்துடுவாங்க, ஒரு ஒரு மனுஷன் பக்கத்தில் இருக்கல மஸ்ட் இன்டராக்ட். ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது சந்தர்ப்பம்லாம், இன்னொரு 50 வருஷம் போச்சுன்னா இப்போயே வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு இடத்துல ஃபோன் வச்சுன்னு பேர், புள்ள ஒரு இடத்துல ஃபோன் வச்சிருப்போம், அம்மா ஒரு இடத்துல டிவி பார்த்துருப்பா, ஆல் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த சேம் ரூம். ஒரு 20-20 இவ்வளோ பிரச்சனை. அப்போ வென் வி டோன்ட் இவாலுவேட் த ஹியூமன்ஸ், நம்ம சக மனிதர்களை வந்து இவாலுவேட் பண்ணாமல் வாட் லைஃப் யூ ஆர் லிவிங். இல்லை அதனால் நான் எதாவது போகிறது டேபிளில் உட்காந்தோன்னா ரொம்ப கோவம் வந்துடும், சிட் அண்ட் டாக். ஸோ வி ஹேவ் டு பி ஜாப், இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் வென் கம்ஸ் த ப்ரொஃபஷன், எஸ் மஸ்ட் பி ப்ரொஃபஷன், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஆக்சுவலாக சார்ட் வந்து நான் கற்றுக்கிட்டது டெக்னாலஜி, டெக்னாலஜி எப்படிலாம் அடாப்ட் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்ம கெயின் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அந்த மூவியில் வச்சு நான் இதுக்கு ப்ரீவியஸான மூவியில் ஒர்க் பண்ணும்போதுலாம் ஜஸ்ட்
போவேன், ஷூட் முடித்தோடனே வந்துடுவேன். பட் நான் ஃபீல்டில் ஒர்க் பண்ணதில்லை, சார் கூட தான் இருந்து அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அவரோட ஐடியாஸ் தாட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட்டிவிட்டி சான்ஸே இல்லை. சார் வேறு லெவல் உண்மையிலே. ஆக்சுவலாக நான் இவ்வளோ சார்க்குள்ளே இவ்வளோ இருக்குமோ எனக்கு தெரியல, பட் நான் சார்ட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். பட் எனக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து நிறையா நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் சார், உண்மையிலே அதுக்கும் நான் ரொம்ப இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். செட் வைஸ் வந்து நிறையா கிரியேட்டிவிட்டிஸ் நிறையா இருக்கும், ஒன்று எப்படி யூனிக்காக பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸு, லைட்டிங் சென்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜென்ரலாகவே வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்து அறிமுகமாக்குறோமோ அது தொடர்ந்து தான் வந்து நம்மளுடைய படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் ஒரு வில்லனாக நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்ட்ரோவாக இருக்கீங்க இந்த படத்தில். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஜேர்னி எந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க? இல்லை அப்படி இல்லை, ஆக்சுவலாக கொள்ற வில்லனா வில்லனை கொள்ற வில்லன் மறந்துட்டேங்க. ஓகே, பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம மூவிக்கு என்ன ஸ்கிரிப்டுக்கு நம்ம என்ன தேவையோ என்ன நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதுக்கேற்ற நம்ம மாறணும். வில்லன்னா வில்லனாகவே கிடையாது, ஹீரோவாக கிடையாது. டோட்டலாக வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஹீரோ கிடையாது, வில்லன் கிடையாது, எல்லாம் ஆக்டர் பிஏ ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆக்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இருந்து நான் கற்றுக்கிட்டது தான் அதிகமான விஷயம். ஓகே, வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூனிக்கான நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ரொம்ப அழகாக இப்போ நேரம் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.